எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட கார்த்திக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எப்படி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் வெப்சைட்டை டென் மினிட்ஸ்குள்ளே எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் நான் உங்கக்கிட்ட இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறமா இந்த ப்ரொஃபெஷ்னல் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு பெய்டு தீம் அதுக்கப்புறமா பெய்ட் ப்ளகின் பை பண்ண தேவையில்லை ஸோ அதனால் இந்த வெப்சைட்டோட கம்ப்ளீட் டெம்ப்ளேட் நான் உங்ககிட்ட ஃப்ரீயாகவே ஷேர் பண்ண போறேன் அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட ப்ரொவைட் பண்ண போகிற டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் ஆப்டிமைஸ்னே சொல்லலாம் ஸோ அதனால இந்த டெம்ப்ளேட் ரெண்டுலையுமே பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் இந்த ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல அதாவது என்னென்னா நீங்கள் எந்த ஒரு பட்டன் அதுக்கப்புறமா இமேஜ் அதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா ஷேப் டிவைடர் அதுக்கப்புறமா மோஷன் எஃபெக்ட் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல நான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட கம்ப்ளீட் டெம்ப்ளேட் ரெடிமேடாக ஷேர் பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை எப்படி உங்களோட வெப்சைட்டில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அதை பற்றியும் நான் கிட்ட ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ரொஃபெஷ்னல் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டிசைன் ஸ்கில்ஸ் அதுக்கப்புறமா கோடிங் ஸ்கில்ஸ் அதுக்கப்புறமா வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் எதுவுமே தேவை நீங்கள் இந்த வெப்சைட்டை ரொம்பவே ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டெம்ப்ளேட் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் உங்களோட கிளைண்ட்டோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணி தந்து அது மூலிமா கூட ஏர்ன் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எப்படி இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுமோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அதாவது என்னென்னா இந்த டெம்ப்ளேட்டை எப்படி நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இம்போர்ட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா இந்த வெப்சைட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றியும் நான் உங்ககிட்ட ஷோ பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டோட ஒரு ஒரு செக்ஷன் பற்றி நான் உங்ககிட்ட ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற வெப்சைட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டை அப்படியே ஷோ பண்ணிடுறேன் இப்போ இந்த வெப்சைட்டை எப்படி நீங்க ரொம்பவே சீக்கிரமா கிரியேட் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா நீங்க இந்த வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டிசைன் ஸ்கில்ஸ் அதுக்கப்புறமா கோடிங் ஸ்கில்ஸ் எதுவுமே தேவையில்ல அதுக்கப்புறமா நீங்க இந்த வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு எந்த ஒரு இமேஜு அதுக்கப்புறமா பட்டனு அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இது மாதிரி ஷேப்பு அதுக்கப்புறமா இது மாதிரி ஐக்கனு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறமா நீங்க எந்த ஒரு இமேஜ் அதுக்கப்புறமா அதோட எஃபெக்ட் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா எதுவுமே இந்த வெப்சைட் கம்ப்ளீட் டெம்ப்ளேட் ஃப்ரீயாவே ஷேர் பண்ண போறேன் அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த வெப்சைட்டை ரொம்பவே ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற வெப்சைட்டோட ஒரு ஒரு செக்ஷன் பத்தி நான் உங்ககிட்ட ரொம்பவே சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னா நம்மளோட ஃபஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மொபைல் மாக்கப்போட பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் சில டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் ரெண்டு பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த செக்ஷனோட பாட்டமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு அழகான ஷேப் டிவைடர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நம்மளோட செகண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சர்வீஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அதாவது என்னென்னா நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் அது எல்லாமே நான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஸோ இதில் என்னன்னா நான் நாலு ஐக்கன் பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த ஐக்கனு அதுக்கப்புறமா டைட்டிலு அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்மளோட தேர்ட் செக்ஷன் இப்படி தான் இருக்கும் இதை நம்ம என்ன சொல்லலாம்னா அபவுட் செக்ஷனே சொல்லலாம் இப்போ இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா மூணு இமேஜ் இருக்கு சப்போஸ் நீங்க இந்த இமேஜை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா இந்த இமேஜஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த இமேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அழகான எஃபெக்ட் இருக்கு அதுக்கப்புறமா நம்மளோட ஃபோர்த் செக்ஷன் இப்படி தான் இருக்கும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா நானு ஒரு அழகான இமேஜ் கேலரி ஆட் பண்ணிருக்கேன் சப்போஸ் நீங்க இந்த இமேஜில் சேஞ்ச் பண்ணி வேற ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா இந்த சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்மளோட செக்ஷன் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும் இதுல நானும் ஒரு டீம் செக்ஷன் ஆட் பண்ணிருக்கேன் என்ன பண்ணலாம்னா உங்களோட கம்பெனில யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்க அவங்களோட ப்ரொஃபைலை நீங்க இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணலாம் அதுக்கப்புறமா நீங்க அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் கூட இந்த இடத்துல தாராளமா டிஸ்பிளே பண்ணலாம் அதாவது என்னன்னா உங்களோட கம்பெனில ஒர்க் பண்ற அந்த சிஇஓ அதுக்கப்புறமா பவுண்டர் அதுக்கப்புறமா கிராஃபிக் டிசைனர் அதுக்கப்புறமா டிஜிட்டல் மார்க்கெட்டர் அதுக்கப்புறமா எஸ்இஓ எக்ஸ்பர்ட் இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களோட ப்ரொஃபைல நீங்க இந்த இடத்துல தாராளமா ஷோ பண்ணலாம் அதுக்கப்புறமா நீங்க அவங்களோட சோசியல் மீடியா புரொஃபைல் கூட இந்த இடத்துல தாராளமா ஷோ பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்மளோட சிக்ஸ்த் செக்ஷன் பாக்கிறதுக்கு தான் இருக்கும் இந்த செக்ஷன்ல நானும் ஒரு டெஸ்டிமோனியல் செக்ஷனை ஆட் பண்ணியிருக்கேன் என்ன உங்களோட கிளைண்ட் உங்களோட கம்பெனி பத்தி அதுக்கப்புறமா உங்களோட சர்வீஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அவங்களோட இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்மளோட லாஸ்ட் செக்ஷன் பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும் இந்த செக்ஷன்ல நானும் ஒரு இமேஜ் கேரசோல் ஆட் பண்ணியிருக்கேன் சோ இந்த செக்ஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க எந்த கம்பெனிஸ் கோட்லாம் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அந்த எல்லா கம்பெனிஸ்மே நீங்க இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணலாம் அதாவது என்னன்னா நீங்க எந்த கம்பெனிஸ் கூட எல்லாம் பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க அந்த எல்லா கம்பெனிஸ்மே நீங்க இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்மளோட ஃபுட்டர் செக்ஷன் இப்படி தான் இருக்கும் சோ நீங்க எப்படி இது மாதிரி ஒரு ஃபுட்டர் செக்ஷன் கிரியேட் பண்றது அதை பத்தியும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஸோ இந்த ஃபுட்டரில் பாத்தீங்கன்னா இங்கே அபவுட் அதுக்கப்புறமா கான்டாக்ட் இன்ஃபோ அதுக்கப்புறமா குவிக் லிங்க்ஸ் இன்ஸ்டாகிராம் பற்றியும் நான் கிட்ட சொல்ல போறேன் இப்போ சப்போஸ் நீங்க இது மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம்னு இருக்கீங்க நீங்க வேற ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த இ கமர்ஸ் வெப்சைட் இல்லனா பிளாக் இல்லா பிஸ்னஸ் வெப்சைட் இல்லைன்னா கிளைண்ட்டுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வந்து தேவைப்படும் ஏன்னா நீங்க உங்களோட வெப் ஹோஸ்டிங்ல தான் உங்களோட வெப்சைட்டோட டேட்டா அதுக்கப்புறமா ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா உங்களோட வெப் ஹோஸ்டிங் நல்லா இருந்தா தான் உங்களோட வெப்சைட்டோட அந்த பேஜ் ஸ்பீட் அதுக்கப்புறமா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் ஸோ அதனால உங்களோட வெப் ஹோஸ்டிங் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் ஸோ அதனால நான் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டான பெஸ்டான வெப் ஹோஸ்டிங் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் அது பேர் என்னென்னா ஹோஸ்டிங்கர் ஸோ நீங்கள் ஹோஸ்டிங்கர் மூலிமா என்ன பண்ணலாம்னா அஃபோர்டபிள் ரேட்டில் வெப் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வெப் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயாகவே டொமைன் நேம் கிடச்சிரும் ஸோ நீங்கள் செப்பரேட்டாக போயிட்டு டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை

சோ அதனால நீங்க கண்டிப்பாக அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க இப்போ இந்த ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் தீபாவளி சேல் போயிட்டு இருக்கு ஸோ அதனால சப்போஸ் நீங்க வந்து ஒரு வெப் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ற ஐடியால இருக்கீங்கன்னா இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா நீங்க கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு இவங்களோட வெப் ஹோஸ்டிங் பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா அப் டு எயிட்டி ஆஃப் கிடைச்சிரும் அதாவது என்னன்னா டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும் ஸோ அதனால சப்போஸ் நீங்க ஒரு வெப் போஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியால இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இங்கே போட்டிருக்கு பாருங்க கெட் ஸ்டார்ட் அப்படின்னு போட்டிருக்கு அது மேலே நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே போட்டிருக்கு பாருங்க சூஸ் யுவர் போஸ்டிங் பிளான் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இதில் என்னன்னா சப்போஸ் நீங்க ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ப்ரீமியம் போஸ்டிங் பிளானை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா இந்த பிகஸ்ட் திவாலி சேல்னால இந்த பிரீமியம் எபோஸ்டிங் பிளானோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு சோ அதனால நீங்க இந்த டைம்ல இந்த பிளான நீங்க கம்மி ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிரீமியம் வெபோஸ்டிங் பிளான்ல என்னன்னா நீங்க ஹண்ட்ரட் வெப்சைட்ஸ் வரைக்கும் தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹண்ட்ரட் ஜிபி எஸ் ஸ்டோரேஜ் கிடைக்கும் சோ அதனால சப்போஸ் உங்களோட வெப்சைட்ல இந்த

ஒரு மாசத்துக்கு இவ்வளோ டிராஃபிக் ஹேண்டில் பண்ணிரும் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்னா இங்கே போட்டிருக்கு பாருங்க ஒன் லேக் விசிட்ஸ் மந்த்லி அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இமெயில் கிடைச்சிரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களோட டொமைன் நேம் யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே இமெயில்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மூணு பிளான்லயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே எஸ் எஸ் எல் சர்டிபிகேட் கிடைச்சிடும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்கு அது உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிடும் அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களோட வெப்சைட்ல இந்த எஸ் எஸ் எல் உங்களோட வெப்சைட் ரொம்பவே செக்யூர்டா இருக்கும் அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் தான் வேணும்னா உங்களோட வெப்சைட்ல கண்டிப்பாக எஸ் எஸ் இருக்கணும் சோ அதனால இவங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே எஸ்எஸ்எல் சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்றாங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரெண்டு பிளான்லயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே டொமைன் நேம் கிடைக்கும் சோ அதனால நீங்க செப்பரேட்டா போயிட்டு டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல இப்ப இந்த டொமைன் நேமை நம்ம வேற எப்படி சொல்லலாம்னா உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் சொல்லலாம் இல்லைனா உங்களோட வெப்சைட்டோட நேம்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த டொமைன் நேம் பார்க்க எப்படி இருக்கும்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹோஸ்டிங்கர் டாட் இன் அதுக்கப்புறமா கிங் கெப்லர் நெட்ஒர்க் டாட் இன் அதுக்கப்புறமா கூகுள் டாட் காம் ஃபேஸ்புக் டாட் காம் இது எல்லாமே நம்ம டொமைன் நேம்னு சொல்லுவோம் ஸோ அதனால இவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே டொமைன் நேம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ரெண்டு பிளான்லையுமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பேண்ட் விட் கிடைக்கும் ஸோ நான் உங்களுக்கு இந்த அன்லிமிட்டெட் பேண்ட் வித்து தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நீங்க இந்த மூணு பிளான்லயுமே என்ன பண்ணலாம்னா வேர்ட் ப்ரெஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம் அதாவது என்னன்னா உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் டேஷ்போர்ட் கிடைச்சிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மூணு பிளான்லயுமே பாத்தீங்கன்னா வேர்ட் பிரஸ் ஆக்சிலரேஷன் கிடைச்சிரும் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா வீக்லி பேக்கப்ஸ் கிடைச்சிரும் சோ நீங்க இதை வச்சு என்ன பண்ணலாம்னா நீங்க உங்களோட வெப்சைட்ல இருக்கிற இந்த டேட்டாஸ் அதுக்கப்புறமா ஃபைல்ஸ் எல்லாமே வீக்லி பேக்கப்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மூணு பிளான்லயுமே பாத்தீங்கன்னா Cloudflare Protected Name Servers கிடைச்சிரும் சப்போஸ் உங்களோட வெப்சைட்ல இந்த இந்த கிளவுட்ல அதுக்கப்புறமா உங்களோட வெப்சைட்ல எந்த ஒரு அட்டாக் ஆகாம உங்களோட வெப்சைட் இது ப்ரொடெக்ட் பண்ணும் நெக்ஸ்ட் நீங்க அப்படியே கீழ வந்தீங்கன்னா இங்க போட்டிருக்கு பாருங்க போட்டிருக்கு ஸோ இதில் நீங்க டிசைட் பண்ண டொமைன் நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் சர்ச் மேல கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க அந்த டொமைன் நேமோட அவையபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இங்கே போட்டிருக்கு பாருங்க ஈஸி டு செட்டப் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ நீங்க இந்த ஹோஸ்டிங்கர் மூலியமா என்ன பண்ணலாம்னா நீங்க உங்களோட வெப்சைட்டை ரொம்பவே ஈஸியாக செட்டப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க இந்த ஹோஸ்டிங்கர் மூலியமா ரொம்பவே ஈஸியாக வேர்ட் ப்ரஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு எப்படி இந்த ஹோஸ்டிங்கர்ல உங்களோட வெப்சைட்டை செட்டப் பண்றது அது உங்களுக்கு தெரியலா நீங்க எதுவுமே கவலைப்பட ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் மேல இருக்க ஐ பட்டன்ல தரேன் அந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஹோஸ்டிங்கர்ல உங்களோட வெப்சைட்டை செட்டப் பண்ணிருவீங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஹோஸ்டிங்கர்ல பாத்தீங்கன்னா

அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஹோஸ்டிங் ஏர்ல பாத்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் மணி பேக் கேரண்டி கிடைச்சிடும் சோ அதனால சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹோஸ்டிங்கரோட சர்வீஸ் பிடிக்கலாம் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க உங்களோட அமௌண்ட தாராளமா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் இப்போ இங்க போட்டிருக்கு பாருங்க கெட் ஸ்டார்டட் அப்படின்னு போட்டிருக்கு அது மாதிரிலாம் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிரீமியம் வெப் ஹோஸ்டிங் பிளான் இருக்கு அதுக்கு கீழே இங்க பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு இருக்கு அது மாதிரிலாம் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும் இப்போ நீங்க உங்களோட பிளானோட பீரியட் இங்க இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க செலக்ட் பண்ண பிளான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும் சோ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பிளான நீங்க ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸ்க்கு கூட நீங்க பை பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க வேற என்ன பண்ணலாம்னா டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் இல்லைன்னா டுவெல் மந்த்ஸ்க்கு கூட நீங்க இந்த பிளான பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா நீங்க என்ன பண்ணுங்க இந்த பிளான நீங்க

دارالما লগอิน பண்ணிக்கலாம் இப்போ நீங்க সিলেক্ট பண்ண பிளான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும் அதுக்கு அப்புறமா நானு 24 मंथ्स பிளானை সিলেক্ট பண்ணி இருக்க ஆதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த SSL सर्टिफिकेट and டொமைன் நேம் பாத்தீங்கன்னா ฟรีவேவே கிடைச்சிருக்கு இப்போ இந்த బిગેஸ்ட் தீபாவளி சேல்னால உங்களுக்கு இவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு சோ அதனால நீங்க இத கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா நீங்க டோட்டல் பிரைஸ் இங்க இருந்து பார்த்துக்கலாம் இப்போது சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் இன்னும் டிஸ்கவுண்ட் வேணும்னா அது எப்படி நான் கிட்டே சொல்கிறேன் இப்போ இங்கே போட்டிருக்கு பாருங்க ஹேவ் அ கூப்பன் கோட் அப்படின்னு போட்டிருக்கு அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு கூப்பன் கோடை ஷோ பண்ணுறேன் அந்த கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க கிங் கெப்ளர் அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிளஸ் பட்டன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க

என்னன்னா இந்த விசா கார்டு அதுக்கப்புறமா மாஸ்டர் கார்டு அதுக்கப்புறமா இந்த ரூபே கார்டு மூலிமா கூட பேமெண்ட் பண்ணி இந்த பிளானா நீங்க யூபிஐ அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நெட் பேங்கிங் அதுக்கப்புறமா பேபால் அதுக்கப்புறமா கூகுள் பே மூலியமா கூட நீங்க பேமெண்ட் பண்ணி இந்த நீங்கள் பை பண்ணலாம் இல்லைனா நீங்க வேற என்ன பண்ணலாம்னா கிரிப்டோ கரன்சி மூலியமா கூட நீங்க பேமெண்ட் பண்ணி இந்த பிளான நீங்க பை பண்ணலாம் இப்போ இந்த ஹோஸ்டிங்கர் வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி நீங்க அஃபோர்டபிள் ரேட்ல டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கூப்பன் கோட் இருக்கு கிங் கெப்லர் அதை நீங்க செக் அவுட் பண்ணும்போது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலா டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும் இப்போ நீங்க இந்த வெப்சைட்டை எப்படி ரொம்பவே சீக்கிரமா கிரியேட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல்ல அதாவது என்னென்னா டொமைன் நேமில் ஸ்லாஷ் டபிள்யூபி ஹைஃபன் அட்மின் அது மாதிரி ஆட் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும் இப்போ நீங்கள் உங்களோட யூசர் நேம் அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கு அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட வேர்ட் ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டில் லாகின் ஆயிடுவீங்க இப்போ நீங்க உங்களோட வேர்ட் ப்ரெஸ்ல லாகின் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க இங்க பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு அது மேல நீங்க ஹவர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு இருக்கு அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா சைட் டைட்டில் அப்படின்னு இருக்கு நீங்க உங்களோட வெப்சைட் நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா டேக் லைன் அப்படின்னு இருக்கு என்னன்னா சப்போஸ் நீங்க உங்களோட வெப்சைட்க்கு ஆல்ரெடி ஒரு டேக் லைன் டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்க அந்த டேக் லைனை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்க வேற என்ன பண்ணம்னா உங்களோட வெப்சைட் பத்தி ஃபியூ வேர்ட்ஸ்ல கூட இந்த இடத்துல நீங்க தாராளமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா வேர்ட்ரஸ் அட்ரஸ் அதுக்கப்புறமா சைட் அட்ரஸ் இருக்கு இந்த சேஞ்சஸ்ல பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கு அது மாதிரிலாம் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சேஞ்சஸ் சேவ் ஆயிரும் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க இங்க பாத்தீங்கன்னா பர்மா லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கு அது மாதிரிலாம் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த காமன் செட்டிங்ஸ்ல சப்போஸ் இது வந்து பிளெயின் இல்லனா கஸ்டம் ஸ்ட்ரக்சர்ல இருக்குனா நீங்க இத போஸ்ட் நேமா சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏனா அப்பதான் உங்களோட வெப்சைட்ல இருக்கிற எல்லா யுஆர்எல்ஸ் மே SEO ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இப்போ நீங்க இந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கனா சேவ் சேஞ்சஸ் அப்படினு இருக்கு அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா உங்களோட சேஞ்சஸ் பாத்தீங்கனா சேவ் ஆயிடும் இப்போ நீங்க உங்களோட வேர்ட் வேர்ட்பிரஸ்ல எப்படி ஒரு தீம் இன்ஸ்டால் பண்றது

அதுக்கப்புறமா உங்களோட தீம் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிரும் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆப்ஷன் வரும் அது மாதிரில நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களோட தீம் பாத்தீங்கன்னா உங்களோட வேர்ட் பிரஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் ஆயிரும் இப்போ இதுல ரொம்பவே சிம்பிளா சொல்ல பண்ணும்னா நீங்க இந்த ஓஷன் டபிள்யூபி தீமை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க எப்படி ஒரு பிளக் இன் இன்ஸ்டால் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ இங்க பிளகின்ஸ் அப்படின்னு இருக்கு அது மேலாம் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க மேலே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சர்ச் பிளகின்ஸ்ல நீங்க ஓஷன் அது மாதிரி நீங்க என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பிளகின் ஷோ ஆகும் அதாவது என்னன்னா ஓஷன் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறமா ஓஷன் சோஷியல் ஷேரிங் இப்போ இந்த ரெண்டு பிளகின் பக்கத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் நவ் ஆப்ஷன் வரும் அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பிளகின்ஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிரும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரெண்டு பிளகின் பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆப்ஷன் வரும் அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பிளகின்ஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆயிரும் இப்போ இதில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற பிளகின்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த எலிமெண்டர் பிளகினை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த எசென்ஷியல் அடோன்ஸ் ஃபார் எலிமெண்டர் மெஷ் அடோன்ஸ் ஃபார் எலிமெண்டர் ப்ரீமியம் அடோன்ஸ் ஃபார் எலிமெண்டர் பிளகினை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஓஷன் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறமா இந்த ஓஷன் சோஷியல் ஷேரிங் பிளகினை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் இந்த பிளகின்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணாதான் நீங்கள் இது மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும்

உங்களோட பேஜ் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் ஆயிரும் இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க இங்க பாத்தீங்கன்னா வியூ பேஜ் அப்படின்னு இருக்கு அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேஜ் இப்படி தான் இருக்கும் இப்போ இதுல உங்களோட சைட் பார் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும் அதுக்கப்புறமா உங்களோட டைட்டில் இந்த இடத்துல ஷோ ஆகும் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இது ரெண்டுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க அதாவது என்னன்னா நீங்க இதை பிக்ஸ் பண்ணிக்கோங்க சோ நீங்க இத எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட எடிட் பேஜ்ல வந்துக்கோங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கண்டென்ட் லே அவுட் அப்படின்னு இருக்கு சோ இதுல நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் விட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்டேட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களோட சைட் பார் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிமூவ் ஆயிரும் இப்போ நெக்ஸ்ட் நீங்க எப்படி இந்த டைட்டலை ரிமூவ் பண்ணலாம்னா நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களோட எடிட் பேஜில் வந்துக்கோங்க வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்னு இருக்குது அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிஸ்பிளே பேஜ் டைட்டலை டிசேபிள் பண்ணிக்கோங்க டிசேபிள் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அப்டேட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அகைன் உங்களோட பேஜை ரீப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட பேஜோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இங்க பாத்தீங்கன்னா எடிட் வித் எலிமெண்டார் அப்படின்னு இருக்கு அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகும் அதுக்கப்புறமா நீங்க வேற என்ன பண்ணுங்க இந்த வெப்சைட்டோட டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ற லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா ஃபைல்ஸுமே ஷோ ஆகும் அதாவது என்னன்னா இந்த ஹீரோ செக்ஷன் அதுக்கப்புறமா செக்ஷன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ்ல ஷோ ஆகும் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இந்த எல்லா ஃபைல்ஸுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க இந்த போல்டரை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா நீங்க இது மேல ரைட் கிளிக் பண்ணதுக்கு இங்கே டவுன்லோட் அப்படின்னு இருக்கு அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஃபோல்டர் பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் இல்லைன்னா நீங்க வேற என்ன பண்ணலாம்னா நீங்க ஒரு ஃபைலை செலக்ட் பண்ண அதுக்கப்புறம் நீங்க மூணு டாட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கு அது மேல நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் நெக்ஸ்ட் நீங்க உங்களோட எலிமெண்டர்ல வந்துக்கோங்க இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இந்த செக்ஷன் ஒன்ன கிரியேட் பண்றது அதாவது என்னன்னா நீங்க எப்படி இந்த ஹீரோ செக்ஷனை இம்போர்ட் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க உங்களோட எலிமெண்டர்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆட் டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் இம்போர்ட் டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வேற என்ன பண்ணலாம்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுங்க ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஃபைல் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும் இப்போ இதுல நீங்க இம்போர்ட் பண்ண பைல் உங்களுக்கு இந்த இடத்துல ஷூ ஆகும் அதாவது என்னன்னா நீங்க இம்போர்ட் பண்ண டெம்ப்ளேட் உங்களுக்கு இந்த இடத்துல ஷூ ஆகும் அதுக்கப்புறமா நீங்க இன்செர்ட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க எஸ் மேல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல சக்சஸ்ஃபுல்லா இம்போர்ட் ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா மற்ற டெம்ப்ளேட்டை நீங்க உங்களோட வெப்சைட்ல ஈஸியா இம்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல சக்சஸ்ஃபுல்லா இம்போர்ட் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் நீங்க எப்படி இந்த செக்ஷன் டூவை கிரியேட் பண்றது அதாவது என்னன்னா நீங்க எப்படி இந்த செக்ஷன் டூவை இம்போர்ட் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க உங்களோட எலிமெண்டர்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆட் டெம்ப்ளேட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா நீங்க இம்போர்ட் டெம்ப்ளேட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க உங்களோட செக்ஷன் டூ ஃபைல இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்க வேற என்ன பண்ணலாம்னா செக்ஷன் டூ ஃபைல அப்படியே டிராக் பண்ணி இந்த இடத்துல டிராப் பண்ணலாம் அதுக்கப்புறமா இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆயிரும் இப்போ நீங்க இந்த செக்ஷன் டூ ஃபைல் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும் அதுக்கப்புறமா நீங்க இன்சர்ட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க எஸ் மேல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த செக்ஷன் டூ பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல ஷோ ஆகும் ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா மற்ற செக்ஷனை நீங்க உங்களோட வெப்சைட்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்ஷன் டூ டெம்ப்ளேட் ஷோ ஆகுது இப்போ நீங்க இதே மாதிரி என்ன பண்ணுங்க இந்த செக்ஷன் த்ரீ அதுக்கப்புறமா செக்ஷன் ஃபோரு அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்ட நீங்க உங்களோட வெப்சைட்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா லாஸ்டா நான் உங்களுக்கு எப்படி இந்த செக்ஷன் செவன் டெம்ப்ளேட்ட உங்களோட வெப்சைட்ல இம்போர்ட் பண்றது அத பத்தி நான் உங்ககிட்ட ஷோ பண்ண போறேன் அதாவது என்னன்னா எப்படி நீங்க இந்த இமேஜ் கேரசல் டெம்ப்ளேட்ட நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டை எப்படி நீங்க உங்களோட வெப்சைட்ல இம்போர்ட் பண்றது அதை பத்தி நான் உங்ககிட்ட ஷோ பண்ண போறேன் ஸோ அதுக்கு நீங்க உங்களோட எலிமெண்டர்ல வந்துக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க இந்த ஆட் டெம்ப்ளேட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க இம்போர்ட் டெம்ப்ளேட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க டவுன்லோட் பண்ண அந்த செக்ஷன் செவன் பார்ட்னர் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்க வேற என்ன பண்ணலாம்னா அந்த ஃபைலை நீங்க அப்படியே டிராக் பண்ணி இந்த இடத்துல டிரா பண்ணிருங்க அதுக்கப்புறமா இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆயிரும் இப்போ நீங்க செக்ஷன் செவன் டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும் அதுக்கப்புறமா நீங்க இன்சர்ட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க எஸ் மேல கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த செக்ஷன் செவன் பாத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல ஷோ ஆகும் ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா மற்ற டெம்ப்ளேட்டை நீங்க உங்களோட வெப்சைட்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செக்ஷன் செவன் டெம்ப்ளேட் ஷோ ஆகுது இப்போ நான் இந்த எல்லா ஃபைலுமே இந்த பேஜ்ல இம்போர்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால நீங்க இதே மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு இருக்கு அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க பண்ண சேஞ்சஸ் எல்லாமே சேவ் ஆயிரும் இப்போ நீங்க இந்த ஃபுல் பேஜை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது என்னன்னா நீங்க இந்த ஃபுல் பேஜை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த பேஜை ஹோம் பேஜை செட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க இந்த பேஜை எப்படி ஹோம் பேஜை செட் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க உங்களோட வேர்ட் ப்ரேஸ்ல வந்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு அது மேல நீங்க ஹவர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரீடிங் அப்படின்னு இருக்கு அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து சப்போஸ் யோர் லேட்டஸ்ட் போஸ்ட் அப்படின்னு இருக்குன்னா நீங்க இத ஸ்டாட்டிக் பேஜா சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல இப்போ க்ரியேட் பண்ண பேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்குது அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி எப்படி ஒரு ஃபுட்டர் க்ரியேட் பண்ணுறது

footer 2 நே சொல்லலாம் அதுக்கப் பிரமா இதுதா footer 3 அதுக்கப் பிரமா இதுதா footer 4 நே சொல்லலாம் இப்போ சப்போஸ் நீங்க உங்களோட website ஓட footer 1ல எதாச்சோம் add பண்ணனும் நன்னைக்கிறீர்கள் நான் நீங்க இந்த இடத்துல click பண்ணிக்கோங்க இப்போ இங்க பாத்திக்கின் widgets அப்படின் இருக்கு அதாவது என்னா ஆட் பிளாக் அப்படின்னு இருக்கு அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க இதுல எந்த விட்கேட்ஸ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க அந்த விட்கேட்ஸ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்க இந்த அபவுட் மீ விட்கேட்ட ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த விட்கேட்ட அப்படியே டிராக் பண்ணி இந்த இடத்துல டிராப் பண்ணிருங்க சோ இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா ஒரு ஃபுட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு இருக்கு அது மாதிரி தான் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களோட சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா சேவ் ஆயிரும் ஸோ அதனால நீங்க இது மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்க உங்களோட வெப்சைட்ல ஈஸியா ஒரு ஃபுட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஒரு வெப்சைட்டை ரொம்பவே ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம் அதாவது என்னன்னா நீங்க ஒரு டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு வெப்சைட்டை ரொம்பவே ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த ஹோஸ்டிங்கர் வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் அஃபோர்டபிள் ரேட்டில் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த டொமைன் நேம் ஃப்ரீயாகவே கிடச்சிரும் அதுக்கப்புறமா ஒரு கூப்பன் போட்டிருக்கு கிங் கேப்லர் அதை நீங்கள் பை பண்ணும்போது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட் கிடச்சிரும் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் உங்களுக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் வீடியோ பிடிக்கலனா கண்டிப்பாக இந்த வீடியோவை டிஸ்லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரப்போகிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பிளாகிங் வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் டுட்டோரியல்ஸ் இது மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டிங்க நம்ம சேனலில் பிளாகிங் அதுக்கப்புறமா வேர்ட் ப்ரெஸ் ரிலேட்டட் ஒரு பிளேலிஸ்டே இருக்குது நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ